एक्सरसाइज 6.2 क्वेश्चन नंबर 1 सो इंपॉर्टेंट सम फाइंड द एंगल ऑफ एलिवेशन ऑफ द टॉप ऑफ द टावर ऑफ ए टावर फ्रॉम ए पॉइंट ऑन द ग्राउंड विच इज 30 मीटर अवे फ्रॉम द फुट ऑफ ए टावर ऑफ हाइट वो 10√3 मीटर को एंगल ऑफ एलिवेशन वो फाइंड आउट पड़ोचा सो टॉप ऑफ द टावर फ्रॉम ए पॉइंट ऑन द ग्राउंड ஸோ ஒரு கிரவுண்டில் வந்து அதோட டாப்பை வந்து டவரோட டாப்பை வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு விச் இஸ் 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஃபுட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 30 மீட்டர் தள்ளி இருக்கிற இவர் சா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபுட் ஆஃப் த டவர் ஹைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 10√3 மீட்டர்னு கொடுத்துறாங்க. ஸோ ஹைட் வந்து 10√3 கொடுத்துறாங்க. ஸோ இது ஃபோர்ட்லேருந்து அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நிற்கிறாங்க 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறார். ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்மளுது. ஸோ ஹரிசன்டல் லெவல்லேருந்து இது மேலே எப்படி பார்க்குறாரு டவரோட டாப்பை பார்க்குறதால இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வரும். ஸோ அப்போ இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கும்போது ஸோ எப்பவுமே யூஸ்வலாக வந்து இங்கே டான்டிட்டா தான் எடுப்போம். ஸோ சொல்யூஷன் டான்டிட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைடு வரும். ஓகேவா, இங்கே ஆப்போசிட் சைடுங்கிறது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு. ஓகேவா, 10√3 பை அட்ஜசன் சைடுங்கிறது கீழே இருக்கிறது. ஸோ இப்போ 13 வரும். ஸோ இப்போ இங்கே 10 and 13 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு √3/3 வரும். த்ரீ எப்படி ரைட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா √3 into √3 இந்த √3 கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 1/√3 வரும். ஸோ டேன் டீட்டா ஈக்குவல் டு ஸோ 1/√3 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா டேன் 30 வரும். ஸோ டேன் 30 இந்த டேனுக்கு டேனுக்கு கேன்சல் பண்ணிங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30 டிகிரி.